ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் நன்கு யோசித்து பொறுமையுடன் செயல்பட்டீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிவிடும். அலுவலகத்தில் அதிக பணிகள் காணப்படுவதால் உங்களின் பணிகளை நன்கு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. உங்கள் உறவில் நம்பிக்கையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கும், அதை தயவுசெய்து தவிர்த்துருங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யுங்கள், முடிஞ்சளவு யோகா பண்ணுங்கள். இவை அனைத்துமே உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கொடுக்கும். பொதுவாக சிம்மராசிக்காரங்க முன்கோபம் அதிகமாக இருக்கக்கூடியவராக இருப்பாங்க. ஆகவே தவறாமல் யோகா பண்ணுங்கள். இது பல இடங்களில் உங்களுக்கு கோபங்களை தவிர்த்து சிந்தனையுடன் செயல்பட வைக்கும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களுக்கு மாலைக்குள் ஒரு நல்ல செய்தி உங்கள் நண்பர்கள் மூலமாக தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவரை நீங்கள் இருந்தீங்கன்னா திடீர் செலவுகள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே செலவை கொஞ்சம் கம்மி பண்ண பார்த்துக்கோங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடிந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். சேமிப்பை செய்து கொள்ளுங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வரிசையில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக தான் இருக்குது. இன்றைய நாள் பணிகளை துல்லியமாக திறமையாக செஞ்சு முடிப்பீங்க. இதனை கண்டு உங்களை மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. இன்றைய நாள் வாழ்க்கை துணையுடன் உங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்தால் முடிவுக்கு வரும். கணவன் மனைவி இடையே பாசம் அதிகரிக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். இந்த ராசிக்காரங்களுடைய நட்சத்திர பலன்கள்னு பார்த்தோம்னா, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா வெளியூர்லேருந்து எதிர்பார்த்த செய்தி ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் இழுப்பறியாகி கடைசியில் நல்லபடியாக முடிஞ்சிடும். எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசிக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களின் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக சிறப்பானதாக மாற்றலாம். பணியில் பதட்டமான சூழ்நிலை தான் காணப்படும். இதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து விடலாம். நீங்கள் தவிர்க்க வேண்டியது உங்கள் மனைவியுடன் வீண் விவாதத்தை தவிர்த்துருங்க, இது பலவிதமான சண்டைகளை ஏற்படுத்திவிடும். தேவையற்ற பண செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்கள்னு பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும். அனுசயம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும், இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசிக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமையப்போது